வெல்கம் டு குணா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து முறையில் அரைச்சி வச்ச மீன் குழம்பும் சாப்பாடும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு சமைச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சாப்பாடு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுக்கலாங்க. சாப்பாடு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. முக்கால் பாதம் வெந்துருச்சு. இப்போ சாப்பாட்டிலேருந்து கஞ்சி உடச்சி வச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், வெங்காயம் 300 கிராம், தக்காளி 3, பூண்டு 1 முழு பூண்டு, இஞ்சி 2 துண்டு, வர கொத்தமல்லி 50 கிராம், மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 6, வெந்தயம் 1/2 ஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1 மூடி, எண்ணெய் 3 ஸ்பூன், மீன் 1 கிலோ. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, கொத்தமல்லி, வெந்தயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க, நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, அதில் வெந்தயம் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. வெந்தயம் வடிச்சிடுச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் போட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிடலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், கெட்டியாக வேணால் கம்மியாக தண்ணி ஊற்றுக்கலாம், அதிகமாக வேணால் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாங்க, அவங்கவுங்க விருப்பம் தாங்க. குழம்புலையும் தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க, நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க, நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்புறம் மீனை நம்ம கடைசியாக போட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, இப்போ மீனை போட்டுக்கலாங்க.
இப்ப குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்க விட கூடாது ஏன்னா மீன் எல்லாம் உடைஞ்சிருங்க கடைசியா வந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி அதுக்குள்ள போட்டுக்கலாங்க கடைசியா வெங்காயத்தை தட்டி உள்ள போட்டோம்னா ரொம்ப வாசனையா இருக்குங்க மீன் குழம்பு நல்ல வாசமா இருக்குங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு சாப்பாடும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டில் எடுத்து பரிமாறிக்கலாங்க இப்போ சுவையான கிராமத்து மீன் குழம்பு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மீன் வாரத்தில் ஒரு தடவைக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்